சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம், பரிசு பெட்டக பரிசு பெட்டக நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம், தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம், மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம், மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம், பெண்கள் சின்னம் பெட்டகம், இளைஞர் சின்னம் பெட்டகம், பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு, பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தீய சக்திகளை அசுர சக்திகளை சமகாரம் செய்கின்ற நமது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் சன்னதியிலே இன்றைக்கு உங்கள் எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த காலத்தில் தான் அசுரர்கள் தீய சக்திகள் இறைவனிடம் வரவாங்கிவிட்டு வரம் கொடுத்தவர் தலையிலேயே கையை வைக்க முயன்ற அசுரர்கள் எல்லாம் எப்படி அழிந்து போனார்களோ அதுபோல இந்த காலத்தில் நம்மால் ஆட்சிக்கு வந்துவிட்டு நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்னதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாக்களித்து இந்த பழனிசாமியை முதல்வராக்கிய பிறகு நம்மையே அழித்துவிட துடிக்கின்ற பழனிசாமி கும்பலை நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அனைவரும் நமது திருப்பரங்குன்றம் முருகனாக தீய சக்திகளை அழைக்கின்ற சமகாரம் செய்கின்ற தெய்வமாக வந்து மக்கள்தான் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்பார்களே, அதுபோல இந்த தீய சக்திகளை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற துரோக சக்திகளை அழிக்க நீங்கள் வருகின்ற மே 19 வாக்களிக்க வேண்டும். ஏற்கனவே ஏப்ரல் 18 அன்று நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் 18 சட்டமன்ற தொகுதி தேர்தலிலும் இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கும்பலை ஒழித்து கட்ட முடிவெடு செய்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் பழனிசாமி நமது மேலும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார். உச்ச நீதிமன்றம் அதில் தலையிட்டு இன்றைக்கு தடையாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் மக்கள் சக்தி அவர்களிடம் இல்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறது. எப்படி ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதியிலே அவர்கள் இரட்டைகளை காண்பித்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்த பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் தொகுதி மக்கள் அவர்கள் எப்படி அன்றைக்கு இரட்டையிலே அது துரோகியில் கையிலே இருப்பதால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது அம்மாவின் சின்னமே அல்ல என்று சொல்லி சுயேச்சையாக போட்டியிட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்களோ அதே போல 18 தொகுதிகளிலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களாகிய நீங்கள் இந்த தீய சக்திகளை துரோக சக்திகளை நீங்கள் வீழ்த்த வேண்டும். வருகின்ற மே 23 என்பது துரோகிகளை தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்தினார்கள் என்பதை பிரகடனப்படுத்துகின்ற நாளாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் மோடியின் காலடியிலே அடகு வைத்து விட்டு ஆட்சியிலே இருந்தால் போதும், பதவி சுகம் இருந்தால் போதும், தாங்களும் தங்கள் குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று இந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் துணை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை, ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை, விவசாயிகளை பற்றி கவலைப்படுவதில்லை, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அரசு ஊழியர், ஆசிரியர், நெசவாளர், மீனவர், வியாபாரிகள் என்று யாருடைய நலனிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்கள் நலன் சுயநலம் ஒன்றுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. இந்த சுயநலவாதிகளை இந்த தேர்தலோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாட்டிலே இனி எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்பதை நினைத்து கூட பார்க்க கூடாது என்பதற்கு எடுத்து காட்டுகின்ற விதமாக அரசியல்வாதிகள் பதவி சுகத்திற்காக ராஜதந்திரம் என்கிற பெயரிலே சந்தர்ப்பவாதத்திலே தகிடு திப்பங்களிலே பித்தலாட்டங்களிலே ஈடுபடுவதை அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்குகின்ற விதமாக நீங்கள் இந்த தேர்தலிலே பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அம்மாவின் உண்மையான வேட்பாளராகிய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை
மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பழமையானது, பிரசித்தி பெற்றது. இங்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தாலே பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கூடும். அதற்கேற்ப உள்ளூர் தொழில்கள் பெருகி பொருளாதாரம் வளம் பெறும். அறநிலையத்துறையும் மாநகராட்சியும் அலட்சியம் காட்டும் இந்த விஷயத்தில் அம்மாவின் ஆட்சி அமைத்து நாங்கள் கவனம் செலுத்தி தேவையானவற்றை உடனடியாக செய்வோம். திருப்பரங்குன்றம் கோவில் கிருவிளை பாதையில் சிமெண்ட் சாலை அமைத்து பக்தர்கள் ஓய்வு எடுக்க நிழற்குடைகள் அமைத்து தரப்படும். கிருவிளை பாதையில் தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படும். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் தங்குவதற்கு கந்த சஷ்டி மண்டபம் அமைக்கப்படும். சரவண பொய்கை சீரமைக்கப்பட்டு நிரந்தரமாக பராமரிக்கப்படும். அங்கிருந்து நீர் எடுத்து இறைவனுக்கு பூஜை செய்யப்படும் அளவுக்கு அது தூய்மையாக பராமரிக்கப்படும். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி மயில்கள் நிறைய வாழ்கின்றன. அவற்றை பாதுகாத்து பராமரிக்கும் வகையில் மயில்கள் சரணாலயம் ஒன்று இங்கே அமைக்கப்படும். மலை கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கும் திட்டம் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அதை ஆராய்ந்து பாதுகாப்பான முறையில் நிச்சயம் அமல்படுத்துவோம் என்ற உறுதியும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நமது பகுதியிலே வசிக்கின்ற மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழை காலத்திலே வழங்கப்படுகின்ற நிவாரண தொகையாகிய 5000 ரூபாயை 10000 ரூபாயாக நிச்சயம் உயர்த்துவோம். அதுபோல 60 வயதை கடந்த ஆண் பெண் நெசவாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து அழுப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் அவர்களுக்கு உதவி பணம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல கொடுப்பதற்கும், ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை தீட்டி தருவதற்கும், விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கும், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை செய்து முடிப்பதற்கும், இளைஞர்களுக்கு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும், புதிய தொழில்கள் தொடங்க விரும்புவதற்கு தொழில் தொடங்க வசதிகள் செய்து தருவதற்கும், மாணவர்களுக்கும் மீனவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வோம். GST சரி செய்து வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க, நீங்கள் மக்களாட்சியை தமிழகத்திலே கொண்டு வர, மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே போட்டிடுகின்ற அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசுப்பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம். பரிசுப்பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம். மக்கள் செல்வர் கண்ட பரிசுப்பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் சேவை போராடி பெற்ற கழக சின்னம். வாழ்வில் முன்னேற்றம், நாட்டில் புது மாற்றம், என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம், உங்கள் சின்னம்.